ஸ்லாம் வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் அதாவது மசாலா டப்பாஸ் எல்லாமே எடுத்து கழுவ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா லேப்பில் இருந்த பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணி தேய்ச்சி நல்லா கழுவி காய வச்சு ரேஷன் சேரி வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நானும் பப்போம் சேர்த்து தான் இந்த க்ளீனிங் விலலாம் பார்க்கணும் தன்னையில் பார்த்துருப்பீங்க யூடியூப் டிக்கு அப்படின்னா என்ன நினச்சிருந்துருப்பீங்க அதாவது ஃபோட்டோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது சினிமாட்டிக்கா எடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டிக்கா அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு தான் போடுவாங்க க்ளீனிங் வீடியோஸ்னாவே ஸோ என்னால் அப்படி போட முடியல பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றத கனெக்ட் பண்ணி போட முடியல அது என்ன ரீசன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே கேமரா சதி பண்ணுது முந்தர் நாள் தேய்ச்சி கழுவின பாத்திரம் எல்லாமே நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த மீடியம் சைஸ் பாத்திரம்லாம் வெளியிலே அப்படியே வச்சுருக்கேன் அது அப்பப்போ கொஞ்சம் சமையலுக்கு எதாவது யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா டப்பா எல்லாமே தேய்ச்சி கழுவி காய வச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த ஷெல்ஃபை நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பாக்ஸ் எல்லாமே அடுக்கணும் இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா கசகசன் இருக்குது ஸோ இது எல்லாமே நான் ஈவினிங் குளார க்ளீன் பண்ணி முடிக்கணும் இப்போ ஷெல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா காலண்டர் பேப்பர் தான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இந்த பேப்பரு ஸோ நியூஸ் பேப்பர் விட இது கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் சீக்கிரமாக கிழிஞ்சு போகாது ஸோ அதனால நான் இந்த பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே பீஸ் எறும்பு சாக் பீஸுமே ஃபுல்லாக போட்டுட்டேன் எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷெல்ஃபுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஷீட்டே ஆன்லைன்ல கிடைக்கிது ஸோ நான் அதெல்லாமே வாங்கலை வீட்டில் இருந்த காலண்டர் பேப்பரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலா டப்பா எல்லா மசாலாவையும் போட்டு எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த வேலை எல்லாமே ஹஸ்பண்டு பசங்க இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லைனா என்னால் இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுருக்க முடியாது இப்போ ஃபஸ்ட்லாம் லைனில் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள்லாம் அடுக்கி வச்சிட்டேன் அது பக்கத்துலேயே ரவை காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை இதெல்லாமே வச்சுருக்கேன் புளி மட்டுமே கம்மியாக இருந்தது ஸோ அதை மட்டுமே வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணணும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாக்ஸில் மோர் மிளகா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பேக்கிங்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு கோதுமை குருண செகப்பரிசி கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பேர்க்கடலை இதெல்லாமே வச்சுருக்கேன் சின்ன பாக்ஸில் போட்டு ஸோ பின்னாடி இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேமியாலாம் பேக்கிங் கூட அப்படியே வச்சுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் அதெல்லாமே வச்சுருக்கேன் ஸோ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கரம் மசாலா எல்லாமே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஆர்பி பாக்ஸாக இருக்குமே இது வந்து மாதம் மாதம் ஜிஆர்பி நீ நான் வாங்குவேன் ஸோ அதெல்லாமே நல்லா கழுவிட்டு அதில் இந்த மாதிரி மிளகு ஜீரகம் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இட்லி சோடா உப்பு அதெல்லாமே வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா காஃபி பொடி இது வந்து பாதாம் பீசின் இது வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் பால் சேர்த்து சாப்பிட்லாம் முட்டி வலிக்கலாமே ரொம்ப நல்லது அது அடுத்து பார்த்திங்கன்னா இது நெய் போன மாதம் வாங்கினே இந்த மாதம் வாங்கினே இந்த பாக்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஸோ எனக்கு எப்போவுமே நெய் தான் பிடிக்கும் அது கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும் வாசனை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் பாப்கார்ன் அதாவது ரெடிமேட் பாப்கார்ன் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பக்கத்தில் கடுகு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பின்னாடி பார்த்திங்கன்னா சக்கரை டீ தூள் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது மஞ்சத்தூள் அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேசரி பவுட்ரு அதெல்லாம் வச்சாச்சு ஸோ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் சின்ன பாக்ஸ் எல்லாமே இது மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலா டப்பாவில் போட்டு மீதி இருக்கிற பேக்கிங் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா உளுத்தங்களி மாவு அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்பளப்பு அப்புறம் பிஸ்கெட்டு இது வந்து சர்க்கரை அப்புறம் தனியா தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எல்லாமே இங்கே மேலே வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே அடுக்கிற அந்த ஷெல்ஃப் எல்லாமே தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது ஈவினிங்க்குள்ளார முடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும் அப்பா அம்மா வராங்க ஸோ அப்பா அம்மா போய் கூட்டிகிட்டு வரணும் அவங்க வர்றதுக்குள்ளார இந்த வேலை எல்லாமே நான் முடிச்சாகணும் ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பசி வந்துருச்சு மத்தியானம் சமையல்லாம் எதுவுமே பெருசாக செய்யலை கஞ்சி வச்சு ஊருகா தொட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ வேலை டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக செமைச்சு சாப்பிட்டா தான் வேலை சீக்கிரமாக முடியும் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் பஸ் ஸ்டாப் வந்திருக்கேன் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்பா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் இதுக்காக வராங்கன்னா அப்பாவுடைய ரெகுலர் சுகர் செக்கப்புக்காகவும் ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காகவும் தான் வராங்க ஸோ இன்றைக்கி எதுவுமே அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் தான் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இதோ எங்கள் ஊர் பஸ் வந்துருச்சு ராஜராஜேஸ்வரி ஸோ அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மறுநாள் தான் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்திருந்தேன் மறுநாள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார் அப்பா ஸோ டீயும் வடையும் சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லி கேன்டீன் கூட்டிகிட்டு வந்து வடை சாப்பிட்டுட்டுருக்கார் அப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்காக நான் லஞ்ச் எதுவுமே செஞ்சு எடுத்துகிட்டு வரல காலையில் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அண்ணன் வீட்லேயே மத்தியானம் லஞ்சுமே ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது மணி ஒரு மூணு ஆயிடும் ஸோ அது வரைக்குமே பசி தாங்க மாட்டார் அப்படிங்கிறதுனால தான் இந்த டீ வடை இதெல்லாமே ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் வீட்டில் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ மத்தியானம் சாப்பாடுன்றது நாங்கள் சாயந்தரம் தான் போய் சாப்பிடுவோம் அம்மா வந்ததுக்கப்புறம் அப்படியே அப்பா அம்மா கூட ஹாஸ்பிட்டல் இப்படியே போயிருச்சு ஸோ பிஃபோர் வீடியோ எடுத்திருந்தேன் கிச்சன் எப்படி கசகசன்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் எப்படி நான் அதுக்கப்புறமா எல்லா ஷெல்ஃபுமே அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அப்படியே அம்மா அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இப்படியே போயிருச்சு ஸோ தான் யூடியூப் அடிக்கா என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் தம்னே இல்லை போட்டிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்